வணக்கம் நண்பர்களே, சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக. சசிகலா செய்யும் காமெடி அரசியல், அவரால் அதிமுகவு ஆபத்தா இல்லையா? இந்த தலைப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். பிப்ரவரி மாதம் சிறையில் இருந்து திரும்பிய சசிகலா அரசியலில் தீவிரமாக ஈடுபடப் போகிறார் என்று வர வழியிலேயே நிறுத்தி பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்தார். அதாவது அக்காவுக்காக, அக்கானா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாக்காக நான் வந்து பாடுபட போறேன், எங்க கோட்டா கழகத்தை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும், எல்லா தம்பிகளும் என்னோட இணைவாங்க அப்படி இப்படின்னு உதாரி விட்டாரு. அப்புறம் திடீர்னு மார்ச் மாசம் நான் முழுவதும் அரசியலிருந்து விலகிக் கொள்கிறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இதுக்கு நடுவில் பொதுச் செயலாளர் பொறுப்பு தனக்கு தான் போட்ட வழக்கையும் வாபஸ் வாங்கல, சைலண்டா இருந்தார். எலெக்ஷன் டைம்ல சைலண்டா இருந்தார். அமமுக வந்து மறைமுகமாக விஜயகாந்த் கூட்டணியை சேர்த்துக்கொண்டு வாக்குகளை ஓரளவுக்கு பிரித்தது. ஆனாலும் அவர்களுக்கு அதிமுகவை உடைக்க வேண்டும் என்கிற எண்ணமே சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் இருப்பதாகவே நன்றாக தெரிகிறது. இப்ப என்ன பண்றாங்க இவங்க, இப்ப அதிமுக வந்து இன்னும் கட்டுக்கோப்பா இருக்காது, எப்படியாவது உடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தொலைபேசி மூலம் தனது சில அபிமானிகளை, கட்சியில் உள்ள சிலரை கலசுகளுடன் பேசிக்கொண்டு அதை செய்தியாக்கி கொண்டு ஒரு மூன்றாம் தர அரசியலை செய்து வருகிறார் சசிகலா. இந்த சசிகலாவின் இந்த செய்கைக்கு பின்னணியில் ஆளும் கட்சி இருக்கிறதோ என்கிற சந்தேகம் மக்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஸ்டாலின் வந்து இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த 5 ஆண்டுகள் அவர் முழுமையாக ஆட்சி செய்வாரா இல்லையா என்பதெல்லாம் தெரியாது, அது அவருக்கு தான் தெரியும், மத்திய அரசுக்கு தெரியும், 356 தெரியும், மக்களுக்கும் தெரியும். அடுத்து மறுபடியும் எடப்பாடி பன்னீர்செல்வம் இருவரும் சேர்ந்து ஆட்சியை கைப்பற்றும் ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இந்த நேரத்தில் சசிகலா மூலம் அவர்களை தூங்க விடாமல் செய்வது, வேண்டுமென்றே சின்ன சின்ன கல்களை தூக்கி போடுவது போல அவர் பேசும் ஆடியோக்களை அதை ஒரு செய்தியாக்க வைத்து ஒரு தேவையில்லாத ஒரு பதட்டத்தை அதிமுகவினுடைய ஊட்டி வருகிறார் சசிகலா. சசிகலாவால் இனிமேல் எந்த காரணம் கொண்டும் அரசியலில் வரவே முடியாது என்பதே தெள்ள தெளிவான உண்மை. ஆனாலும் ஆளும் கட்சியினுடன் கை கொடுத்து கொண்டு வேண்டுமென்றே சில்லறைத்தனமான விஷயங்களில் ஈடுபட்டு வருகிறார் சசிகலா. இது எல்லோருக்குமே தெரியும். எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் ஓபிஎஸும், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களும் எந்த காரணம் கொண்டும் சசிகலாவை அதிமுகவில் மீண்டும் சேர்க்க மாட்டார்கள், சேர்த்தால் என்ன வினை வரும் என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த சூழ்நிலையில் அமமுகவை கையில் எடுத்து சசிகலா ஒரு நேர்மையான அரசியல் செய்தால் ஓரளவுக்கு மக்களுக்கு அவர் மீது ஒரு பிடிப்பு ஏற்படும். கழகத்தை காப்பாற்ற இவர் தேவையில்லை. ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுகளை வந்து ஜெயலலிதாவை இவர் தன் கையில் வைத்துக் கொண்டு என்ன மாதிரி வேலைகளை செய்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும், அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் தெரியும், பிற கட்சிக்காரர்களுக்கும் தெரியும். இந்த நேரத்தில் மறுபடியும் தான் வெளியேறிய கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட வெளியேறிய சட்ட சிக்கலில் சிக்கிய சசிகலா ஜெயிலிருந்து திரும்பி வந்ததும் மீண்டும் அதிமுக கூடாரத்துக்குள் நுழைவது ஒட்டகம் பாலைவன ஒட்டகம் தலையை கூடாரத்துக்குள் விடுவது போல்தான் ஆகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த காரணம் கொண்டும் சசிகலாவை மீண்டும் உள்ளே அனுமதிக்க கூடாது, உள்ளே வரக்கூட விடக்கூடாது என்பதே மக்களின், அதிமுக தொண்டர்களின், அடிப்படை தொண்டர்களின் கருத்தாக இருக்கிறது. சசிகலாவினால் அதிமுகவுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் அதிகமே ஒழிய நன்மைகள் எதுவுமே இல்லை. அவர் சம்பாதித்தார், அவர் குடும்பங்கள் சம்பாதித்தது. நிர்கதியாக நின்றார்கள் அதிமுக தொண்டர்கள். அவர்களை ஒழுங்காக ஒருங்கிணைத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் மிக திறமையாக ஒரு கட்டுக்கோப்புள் கட்சியை வைத்து கொண்டு வந்தார்கள். இந்த நேரத்தில் மீண்டும் அதை கலைக்க விரும்புவது ஒரு சகுனித்தனமாகவே தோன்றுகிறது. மக்கள் உஷாராக இருக்க வேண்டும். சசிகலாவின் தலைமையில் யார் வந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் சரியான பாடம் புகட்ட வேண்டும். அதிமுக உறுப்பினர்கள் கொஞ்சமும் தளராது. எடப்பாடி பழனிசாமி பின்னாலும் ஓபிஎஸ் பின்னாலும் சென்றால் எதிர்காலத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பருடன் பகிருங்கள். சுப்ரஜா தர்பாருக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். பெல் ஐக்கானை அழுத்துங்கள். பெரிதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்.